ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணி க்ரூட் ஆயில் எப்படி நான் வந்து 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதை தாண்டி அதோட ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணேன், நெக்ஸ்ட் வந்து லைவ் ட்ரேடிங் அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து லைவாக பொறுத்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் சார்ட் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷேப் ரெக்கவரி இருக்கா, ஸோ யூ ஷேப் ரெக்கவரி மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிபிஆர் இருக்கா, இந்த சிபிஆர் கிட்ட வரும்போது வந்து ஒன்று பை ஆர் செல் பண்ணலாம்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நல்லா போயிட்டு இருந்துச்சு, இங்கே போயிட்டு நல்லா கிராஷ் ஆச்சு. ஸோ நான் வந்து இங்கே செல் போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் இந்த ரெட் கேண்டலில் செல் போகும்னு நான் நினச்சேன். பட் நெக்ஸ்ட் கேண்டில் பார்த்திங்கன்னா அப்படியே புல் பேக் ஆகிட்டு க்ரீன் கேண்டில் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் சார் இங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து மினிமம் ரிஸ்கோட உள்ளே என்ட்ரி ஆகலான்னு பார்த்தேன். நான் வந்து 5 மினிட்ஸில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த புல் பேக் தான் அந்த 15 மினிட்ஸ் கேண்டில், ஓகேங்களா. ஸோ இந்த ரெட் கேண்டிலுக்கு பக்கத்தில் ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குல்ல. ஸோ நான் இங்கே என்ன நினச்சேன்னா, ஓகே இது வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குது, ஸோ ஷார்ட் டேர்மாக வந்து இந்த இடத்து வரைக்கும் போகும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக நான் இந்த ட்ரேட் எடுத்தேன். இந்த ட்ரேடோட ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே தான் இருக்குது, ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ். ஓகேயா, இது வந்து 1, இந்த இடம் வந்து 2. ஸோ 1:2 ரேஷியோ, போனால் 1 வந்தால் 2, அது மாதிரி வச்சு தான் போனோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் லாங்கர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எதுனா இருக்கான்னு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குல்ல 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பேக்கில் போயிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. ஸோ இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் வந்து டார்கெட் வச்சுருக்கேன். ஓகேயா, இப்போ அப்படியே அந்த லைன் இங்கே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, நல்லா மூவ் ஆகிட்டு அந்த இடத்துல போயிட்டு ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த இடத்த டார்கெட் வச்சுருந்தேன், அங்கே போனோன்னே நான் எடுத்துட்டேன் ஆக்சுவலி, ஏன்னா எனக்கு வந்து 1:2 வந்துச்சு ஆல்ரெடி. ஸோ இந்த கிட்ட போனோடனே ஓகே அடுத்தது மேலேயும் போகலாம், இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு சைட் வேஸில் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம், இல்லை ரிவர்ஸ் ஆகலாம்னு சொல்லிட்டு நான் எக்ஸிட் ஆகிட்டேன். அடுத்தது மார்க்கெட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ நான் இங்கே போயிட்டு இன்னும் மேலே போவோம், இல்லை சைட் வேஸில் வந்துட்டு மேலே போவோம் அப்படின்னு ஹோல்டு பண்ணியிருந்தேன்னா ஃபுல்லாக கிராஷ் ஆகிருக்கும், நாம் வந்து லாஸில் போயிருப்போம். ஸோ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் குயிக்காக இருக்கணும், நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா வெளில வந்துடணும். இன்னொன்று, நம்ம ட்ரெண்டிங்கில் இருந்தால் தான் அதிலே ஹோல்டு பண்ணணும். ஸோ ரிவர்சல் ஆக போகுது இல்லை ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போகுதுன்னா நம்ம எக்ஸிட் ஆகிறது தான் பெஸ்ட்டு. இங்கே எக்ஸிட் ஆனேன், பட் அதுக்கப்புறம் பாருங்கள் செம கிராஷ். ஸோ இப்போ வச்சுருந்தோம்னா வந்து ஆப்ஷனில் கீழே போயிருப்போம். ஸோ கரெக்டாக இருக்கணும், ஒரு என்ட்ரி எங்கே எக்ஸிட் ஆகணும் எல்லாமே நம்ம வந்து முன்னாடி டிசைட் பண்ணிவிட்டு போகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இங்கே என்ட்ரி ஆனால இங்கேருந்து இங்கே போகும்போது இப்படி கீழே இறங்கி போச்சு இல்லை. ஸோ அந்த லைவ் ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி போச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். என் டார்கெட் எங்கே அச்சீவ் ஆச்சுன்னு சொல்கிறேன், எவ்வளோ அமௌண்ட்டுன்றது கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவைப்படணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரேட்லாம் எடுப்பீங்களா, ட்ரேட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு கூட இல்லை எந்தளவுக்கு பிடிக்கும், இந்தியன் மார்க்கெட்டில் கம்யூனிட்டி ட்ரேட் பண்ணீங்களான்றது எல்லாமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வேறு எந்த டிப்ஸ் வேணுனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் முடிஞ்சளவுக்கு தெரிஞ்சதுலாம் சால்வ் பண்ணுறேன். என்னோடய மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.